இப்லீஸ் வந்து சொல்றான், நான் உலகத்துக்கு போய் இந்த மனிதர்களை என்ன செய்வேன், வழிகெடுப்பேன். அந்த வழிகெடுப்பேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவன் சொல்றான், லவ் மண்ணி என்னகும் உல ஆம்புரன்னகும் கொலை பத்தி குன்ன ஆதானல் அண்ணாமி கொலைய கையுறுன்ன கல்கல்லா. இப்லீஸ் அல்லாட்ட சொல்றான், நான் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், அவங்களுக்கு வந்து உத்தரவு போடுவேன். யாருக்கு? மனிதர்களுக்கு நான் உத்தரவு போடுவேன். அவங்க வந்து கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றுவார்கள். இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு அல்லாட்ட சொல்றான். அல்லாஹ்வும் செஞ்சுக்க, என்னுடைய நல்லடியார்கள்ட்ட உன்னுடைய இது வந்து பழிக்காது, மற்றவங்களும் நீ செஞ்சுக்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த வசனத்தை அவங்க எடுத்து காட்டி இதை அடிப்படையாக வைத்து காது குத்தக்கூடாதுன்னு சொல்லலாமா, பெண்கள் காது குத்துறாங்கல்ல அது தவறுன்னு சொல்லலாமா, அது எப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பெண்கள் காது குத்துற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காது குத்தலாம் என்றோ பெண்கள் காது குத்தக்கூடாது என்றோ நேரடியாக குர்ஆன்ல ஒரு வசனமும் இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை. அதாவது குர்ஆனுக்கு காது குத்திக்கிறங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆதாரம் இல்லை, காது மூக்கு குத்தாதீங்க என்கிற மாதிரியும் நேரடியாக ஒரு ஆதாரமும் இல்லை. நேரடியா இருக்கிறது மட்டும்தான் மார்க்கன்னு விளங்கிட கூடாது, நேரடியாக உள்ளதும் மார்க்கம் தான், சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களும் மார்க்கத்தில் உள்ளதுதான். ஆனா அது குர்ஆன்ல இருந்து சிந்திக்கிறதா இருக்கணும், ஹதீஸ்ல இருந்து சிந்திக்கிறதா இருக்கணும், நம்மளா சிந்திக்கிறதா இருக்கக்கூடாது. இப்ப இந்த காது மூக்கு குத்துறதை வைத்து விட்டு பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய உடம்புல செய்து கொள்ளக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல உடல் அமைப்புல, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்களை தான் அழகான தோற்றத்துல படைத்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அஹ்சன தக்வீம், அவனை வந்து அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள்லயே ரொம்ப அழகான வடிவம் யாருடைய வடிவம்னு கேட்டா மனிதனுடைய வடிவம் தான். அது மாதிரி பார்த்தா பாரக அல்லாஹ் அஹ்சனுல் காலிகீன், படைப்பவர்களையே எதையும் அழகாக படைக்கக்கூடியவன் அல்ல. அல்ல தன்னை பத்தி சொல்லும் பொழுது எது எது எப்படி இருக்கணுமோ அதை அதே மாதிரி படைக்கிற ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிறான். அப்ப என்னுடைய படைப்புல என்னுடைய வடிவமைப்புல யாரும் குறை காணக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அது மாதிரி லா தபதீலி ஹல்கில்லா, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த தோற்றத்துல எந்த மாற்றமும் செய்யலாகாது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப நம்ம காது குத்துறாங்க, எதுக்கு காது குத்துறாங்க? அது ஒரு அழகு என்றுதான் குத்துக்கிறார்கள். மூக்கு குத்துறாங்க, அது ஒரு அழகு என்பதற்காக குத்துறாங்க, அல்லது ஒரு அவசியம் அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு குத்துறாங்க. அப்ப இதுக்கு இதுல இருந்து என்ன மெசேஜ் உங்க சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, நல்லா படைக்கும் பொழுது காதுல ஒரு ஓட்டையை போட்டிருக்கணும், அவன் மிஸ் பண்ணிவிட்டான், நாங்க அதை சரி பண்றோம். அதுக்கு அர்த்தம் தான், இந்த மூக்குல ஒரு ஓட்டை இருந்திருக்கேன், ஒரு ஆள் மூக்கு குத்துனா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமா பொம்பளைனா மூக்கு குத்துறதுதான், பொம்பளைனா காது குத்துறதுதான் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பெண்களுக்கு எது எது அழகு என்று அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் பெண்களுக்கு அவனே வழங்கி விட்டான், ஆண்களுக்கு எது எது அழகு என்று அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் ஆண்களுக்கு அல்லாஹ் வழங்கிட்டான். அப்ப ஆண்களுக்கு உள்ள எந்த ஒன்றிலையும் அழகுக்காக வேண்டி எதையும் மாத்த தேவையில்லை, பெண்களுடைய எந்த ஒரு உறுப்புலையும் அழகுக்காக வேண்டி எதையும் மாத்தக்கூடாது. இதுதான் அல்லாஹ் எப்படி நம்மளை படைச்சிருக்கிறானோ அதுதான் அழகு. அதுல வந்து எதையாவது சேஞ்ச் பண்றதா இருந்தா அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்தாங்கன்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த முடி வெட்டணும் அப்படி விட்டுறக்கூடாது, அது வளர்ந்து வளருதுன்னு விட்டுறக்கூடாது, என்ன வெட்ட சொல்லி வழிகாட்டுதல் இருக்குது. இப்ப வந்து நம்ம காது மூக்கு குத்தல என்ன பண்றோம்னு கேட்டா, ஒரு அவசியமான ஒரு வேலையை வந்து அல்லாஹ் வந்து விட்டுட்டான், அல்லாஹ் வந்து செய்ய தவறிட்டான், நாங்க தான் அதை கரெக்ட் பண்ணி. பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கணுமா இல்லையா? ஒரு ஆள் ஓட்ட போட்டா அந்த அர்த்தம் வராது, ஒட்டுமொத்த பெண்களும் அப்படி நினைக்கிறாங்க, காதுல கண்டிப்பா அந்த ஒரு ஹோல் இருக்கணும் அப்பதான் சரியா வரும். இது இல்லாம அல்லாஹ் படைச்சிட்டான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து படைப்பு திறன்ல வந்து குறை செஞ்சிட்டாங்கிற மாதிரி வருது. இது வந்து ரொம்ப ஒரு அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு வேலை இருந்து எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வந்து ஒரு அழகுக்காக வேண்டி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த பல்லு இருக்குல்ல, பல்லு வந்து சின்ன பல்லா இருக்கிறது அழகுன்னு ஒரு காலத்தில் நினைச்சாங்க. பொம்பளைங்க பல்லு எப்படி இருக்கானே, சின்னதா இருக்கணும்,
ஆம்பளை பிள்ளை எப்படி இருந்தாலும் இருந்துடலாம், பெண்கள் பல்லுனா எப்படித்தான் இருக்கணுமா, ரொம்ப சின்னதா இருக்கணும் சொல்லி கருதுனாங்க. சங்க காலத்து இலக்கியங்கள்ல நம்ம தமிழ் மொழியில கூட பச்சரிசி பல்லாடன்னு சொல்லுவோம், பச்சரிசி மாதிரி இருக்கணுமா பல்லு, பச்சரிசி மாதிரி இருந்தா மெல்ல கூட ஒண்ணு முடியாது. பொம்புளையில வந்து அப்படி ஆக பாக்குறாங்க, அதாவது சின்னதா இருந்தா அழகா இருக்குன்னு வேணா நினைச்சுக்கிட்டு பச்சரிசி மாதிரி அடிக்க வச்சா 32 பதிலா 320 பல்லு வந்துடும். 32 பல்லு வைக்கிறதுக்கு என்ன செஞ்சேன், 320 பல்லு அடிக்க போடலாம், அப்பதான் பச்சரிசி பல்லா இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, பச்சரிசி மாதிரி பல்லு இருக்காங்கன்னா சின்னதா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பெரிய பல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்வாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பல்ல வந்து இந்த அறம் இருக்குல்ல, அறத்தை வச்சு அப்படியே தேய்ச்சி அதை வந்து கரைச்சி சின்ன சின்ன பல்லு ஆக்குவாங்க பெண்கள். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய அழகுக்காக வேண்டி பல்லை சின்னதாக்கி கொள்கிறார்களே அந்த பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற கோலத்தை மாத்துகிறார்கள் அதனால சபிக்கப்படுறாரு. அல்லாஹ் ஒரு கோலத்துல இப்படிதான் பல்லுன்னு தந்துட்டான், அதை போய் அழகுக்காக வேண்டி போட்டு தேய்ச்சிக்கிட்டு சின்னதாக்குனீங்க சொன்னா அல்லாஹ் படைத்த நீங்க கோலத்தை மாத்துறீங்களா இல்லையா? ஒரு ஆளுக்கு பல்லு இப்படி நீக்கிட்டு போச்சு, அப்ப கொஞ்சம் அதை தேய்ச்சி விட்டு சரி பண்ணலாம், அது மெடிக்கல், அது மருத்துவத்துல வந்துடும். ஒரு ஆளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு பல்லுக்கு மேல ஒரு பல்லு ஏறி உட்கார்ந்து அப்படி இருக்குது, அதெல்லாம் 1000 ஒண்ணு 1,00,000 ஒண்ணு இருந்தா அது வந்து குறை ஊனம், அது வந்து மருத்துவம் செய்யக்கூடிய விஷயம். 50 போட்டு தேய்ச்சி வச்சுட்டு இருந்தா அப்ப படைப்பே சரியில்லை நடக்கும். எல்லாரும் உலகத்தில் 50 பல்ல போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா சின்னதாக்குனாங்கன்னு சொன்னா இது சின்னதா தான் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு படைக்க தெரியல, பெருசு பெருசா படைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருள் வந்துருது. அப்ப அல்லாஹ் வந்து அவனுடைய படைப்புகளில் மாற்றம் செய்வதை வந்து அவன் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் இப்லீஸ் என்ன பண்ணா, அல்லாஹ்ட்ட சொல்லும் பொழுது நான் போய் மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஹல்கல்லா, நீ படைத்த கோலத்தை அவர்கள் மாத்துவார்கள், மாத்த வைக்குவேன், ஆடு மாடு காது அறுப்பாங்கன்னு சொல்றான், அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் படைத்த அந்த கோலத்தையே மாத்தி வைக்குவேன், நீ ஒரு கோலத்துல படைச்சு விட்டுருக்கிறீல்ல அதுல குறகான வச்சு நான் அதை மாத்துவேன், ஏன் வேலைதான் அது அப்படின்னு இப்லீஸ் கேக்குறான். முடிஞ்சா செஞ்சுக்கிறான்னு தான். அப்ப நம்ம வந்து இந்த படைப்பிலேயே பெண்களுக்கு வந்து காது மூக்குல வந்து கண்டிப்பா துவாரம் இருக்கணும், அதை வந்து அல்லாஹ் விட்டுட்டான் என்கிற ஒரு கருத்தை தவிர காது மூக்கு என்ன இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் அர்த்தமும் இல்லை. ஏன் நல்லா இருக்கிற குத்துறீங்க, இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இந்த காது குத்தலாம் மூக்கு குத்தலாங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நம்மளே, அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, பெருநாள் தொழுகையில ரசூல் சல்லாஹு பெருநாள் தொழுகை பெண்கள்லாம் வருவாங்க, வரணும், பெருநாள் தொழுகைக்கு ஆண்கள் வர்ற மாதிரியே பெண்களும் வருவாங்க ரசூல் சல்லாஹு அலைஹி காலத்துல. அப்ப பெண்களுக்கு ரசூல் சல்லாஹு மாதிரி உரை நிகழ்த்துறாங்க, அந்த காலத்துல மைக்கெல்லாம் கிடையாதுல, அதிகமான கூட்டம் வந்ததுனால பெண்களுக்கு இந்த பயான் வந்து கேட்கல. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுது முடிஞ்ச உடனே பெண்கள் பகுதிக்கு போய் அங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க, ஆண்களுக்கு கேட்குது பெண்களுக்கு கேட்கல. அப்ப அவங்களுக்கு இந்த மார்க்க விஷயம் போகணுமேங்கிறதுக்காக வேண்டி ஆண்களுக்கு ஒரு ஹுத்துபாவை நிகழ்த்தி விட்டு பெண்களுக்கு போய் என்ன செய்யறாங்க, இன்னொரு உரை நிகழ்த்துறாங்க. அதுல வந்து தர்மம் செய்யறத பத்தி வலியுறுத்தி ஒரு பயான் பண்றாங்க. பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதை சொன்ன உடனே தங்கள் காது வளையங்களை கரட்டி போட்டார்கள், மோதிரங்களை போட்டார்கள், வளையல்களை போட்டார்கள். வரும் பொழுது காது வளையத்தை போட்டாங்கன்னு வருது, இந்த வாசக புகார்ல எல்லாம் வருது, இந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு இதுல இருந்து காது குத்தலாம் என்று தெரிகிறது. காது வளையத்தை கழட்டி போட்டிருக்காங்கல்ல, இப்ப காது குத்தி இருந்தா தானே காது வளையம் போட்டிருப்பாங்க. அப்ப காது வளையத்தை அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், பெண்கள் காது குத்தலாம் என்று சில பேர் வாதிடுகிறார்கள். இது வந்து காது குத்துறதுக்கு ஆதாரம் ஆகாது. ஏன் ஆகாதுங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்காந்து யாருக்காவது காதை குத்துனா தான் அது காது குத்துறதுக்கு அங்கீகாரம். ஏற்கனவே குத்தி இருந்தால் அதை வந்து கண்டுக்கிறாம விட்டுருக்காங்க, அதுல இருந்து என்ன வழங்கலாம், ஏற்கனவே காதுல ஏதோ போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன், அது காது குத்தியும் போட்டிருக்கலாம், குத்தாம வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் கூட காதுல வளையத்தை தொங்க விட்டுருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. காதே குத்தி இருந்தா கூட அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன வழங்கலாம், ஏற்கனவே ஜாஹிலியா காலத்துல காது குத்தியவர்களாக இஸ்லாத்துக்கு வந்தார்களே, ஆனால் அந்த வந்து ஏற்கனவே குத்துனதே இருந்தீங்க அடிக்கின்ற அவசியம் கிடையாது, அதுல நிறைய போட்டா போடுங்க, குத்துறதுதான் தப்பு, குத்துனது குத்தியாச்சு மறைய ரெண்டாவது வேதனைப்படுத்த போறீங்க அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஹதீஸ வந்து இதுக்கு தான் ஆதாரமா எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா அதுக்கெல்லாம் தடை இருக்கும் பொழுது
அல்லாஹ்வுடைய கோலத்தை மாத்தாதீங்க, அல்லாஹ் படைச்ச படைப்பில் மாறுதல் செஞ்சிடாதீங்க, இது லானத்துக்குரிய சாபத்துக்குரிய ஒரு காரியம் என்றெல்லாம் எச்சரித்திருக்கும் பொழுது நம்ம இதை தவிர்த்து கொள்ளத்தான் வேணும். ஏற்கனவே குத்தி இருக்கிறவங்க என்ன செய்யலாம், அதுல நகையை போடவும் செய்யலாம், போடாமல் இருக்கலாம், அது அதுவரை பயன்படுத்தி கொண்டால் தவறு இல்லை என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து ரெண்டையும் நம்ம ஏத்துக்கிறோம். இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன புரியுதோ அதையும் ஏத்துக்கிறேன், ஆயத்திலிருந்து என்ன புரிகிறதோ அதையும் ஏத்துக்கொள்ளணும். அதன் அடிப்படையில் நம்ம அந்த காது குத்துறது தவறுங்கிறத சொல்றோம். அதே நேரத்தில் வந்து இதை வந்து மக்கள் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த காது மூக்கு குத்துற பழக்கத்திலேயே வார்த்தெடுக்கப்பட்டாங்களா, ஒரே ஒரு உங்க பிள்ளைக்கு மட்டும் காது குத்தாம நீங்க பள்ளிக்கூடம் அனுப்புனீங்கன்னு வைங்க, கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் கேள்வி பண்ணணும், என்ன காது குத்தல, என்ன மூக்கு குத்தல, ஊர்ல உள்ளவங்க போற வர வீட்டில எல்லாம் பொம்பளை எல்லாம் கேட்பாங்க, இதுக்காக வேண்டி பயந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது தவறுன்னு தெரிஞ்சா கூட அதிகமான பேர் நினைச்சாங்க அதை காதை குத்திடுறாங்க, காது குத்தினாதான் நாங்க நட்டு போட்டு ஒரு அழகா நம்ம காட்ட முடியும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய பழக்கத்தினால வர்றது, நம்ம அப்படி பழகிக்கிட்டோம், காது மூக்கு குத்தி குத்தி பழகுனதுனால அது ஒரு அழகு நீங்க நினைக்கிறீங்களே தவிர, இந்த வெளிநாடுகள் எல்லாம் காது மூக்க குத்துறாங்க, யூரோப்புல எல்லாம் இருக்கிறாங்க அந்த பெண்கள் எல்லாம் காதை குத்திட்டு இருக்கிறாங்க, மூக்கு குத்திட்டு இருக்கிறாங்க, இல்ல அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அழகா தான் இருக்கிறாங்க, விளங்குதா, அழகுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம இப்படியே பார்த்து பார்த்து பழவிட்டதுனால என்ன செய்யுது, அது வந்து காது குத்தாட்டி ஒரு மாதிரி குறை மாதிரி தெரிகிறது. காது குத்துறதுனாலதான் அழகுங்கிறது நம்ம தாடி வைக்காம இருக்கிறாங்க, நிறைய பேர் தாடி வைக்க சொல்லுங்க, ரொம்ப யோசிச்சாங்கல்ல தௌஹீத் ஆரம்ப காலத்துல எல்லாம் தௌஹீத் நல்லா ஏத்துக்குவாங்க, தாடி வைக்க சொல்லும்போது மட்டும் இளைஞர்கள் நினைச்சுவாங்க, அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க, எப்படி தாடி வைக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேனே, 40 வயசுல வச்சுக்கிறேனே, இப்ப வச்சா கொண்டாடி வேணாங்குது, அப்படி எல்லாம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க, தாடி இல்லாம எல்லா மூஞ்சியும் இருக்கும் பொழுது ரெண்டு மூஞ்சி மட்டும் தாடியோட கூட ஒரு மாதிரியா பார்த்தாங்க, ஆனா போல்டா செஞ்சவன மாறிடுச்சுல, இப்ப என்ன செய்யறாங்க, வச்சவங்க அதிகம் வைக்காதவங்க கம்மியா போயிட்டாங்க. இப்ப முஸ்லீம் உம்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாடியோட இருப்பவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க, தாடி இல்லாம இருக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. எல்லாருமே இது இயற்கையா உள்ளது, ஆரோக்கியமானது, இதுதான் நல்லது, சிக்கனமானது, செலவு மிச்சம் தானே, அந்த வகையில பார்த்தா இருக்குது, இதான் அழகானதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி காதல நீங்க உறுதியான நிலை எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி மாறிக்கணும். பாதி பேர் நகையை போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளை நகை போடாம இருந்தா தானே அப்படி இதா தெரியுது. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது ரெண்டு விஷயம், மூணாவது மேட்டர் என்னன்னு கேட்டா, அலங்காரம் இருக்குல்ல, பெண்கள் அலங்காரம் செய்வது, பெண்கள் அலங்காரம் செய்வதற்கு எந்த அளவில் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, வீட்டுக்குள்ளதான் அனுமதி இருக்கிறது, அதுவும் மகரமான உறவினர்களுக்கு மத்தியில தான் அலங்காரத்துக்கு அனுமதி இருக்கிறது, அதாவது அண்ணன் தம்பி தகப்பன் மாமனாரு அது மாதிரி கணவன் அந்த அந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க என்ன செய்யலாம், அலங்காரம் செய்து கொண்டு இருக்கலாம். இப்ப வந்து இந்த காது மூக்கில் போடப்படுற நகையோட நீங்க வெளியே வர்றீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு தடை இருக்க, காது நீங்க குத்துனாலும் மூக்கு குத்துனாலும் ஒரு முஸ்லிம் பெண் என்ன செய்யக்கூடாது, அலங்காரத்தோட வந்து வெளியே வர அந்நியர்களுக்கு வரக்கூடாது. நீங்க காதலையும் மூக்கில என்ன போட்டுட்டு வந்தீங்க சொன்னா அது வந்து அலங்காரம் வந்து வெளியே வந்துருத, அலங்காரம் வந்து வெளி உலக தெரிஞ்சிருத, உலா யுபதீன சீனத்தை உண்ண அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை வந்து நிக்கிறது. அப்ப காதே குத்தனவர்களா இருந்தா கூட வீட்டுக்குள்ள புருஷனுக்கு முன்னாடி அண்ணன் தம்பிக்கு முன்னாடி தான் அதுல வந்து ஒரு நகைகளை போட்டு அலங்கரித்துக் கொள்றதுக்கு அனுமதி இருக்குமே தவிர, வெளி உலகத்துக்கு வெளியில உள்ள ஆம்பளைகளுக்கு எப்படி நீங்க அலங்காரத்தை காட்டலாம், அது தடை செய்யப்பட்டது ஆயிருமே. இப்படி ஆயிரும் பொழுது இதை கரெக்டா கடைபிடிச்சிருந்தவங்க இருக்கிற ஆளுக்கு வந்து வெளியில போடாம இருந்து பழகிட்டீங்க சொன்னா மத்தவங்க குத்துற பிரச்சனை வரவே வராது, அவங்களும் குத்தாம ஆரம்பிச்சிருவாங்க, வெளி உலகத்துக்கு தானே எல்லாம் செய்யறதா இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரு காரணம், இதை விடாப்புடியா பெண்கள் பிடிச்சிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இது சொத்து மாதிரி போயிடுது. இந்த காது மூக்குல ஓட்ட போடுறதுனால அதுல மூக்குல இந்த தோடு தொங்கட்டோன்னு என்னென்னமோ காதல் 40-50 ஓட்டையெல்லாம் போடுவாங்க அந்த காலத்துல, இப்படி ஒரு ருசியா போட்டு உன்லையும் போட்டு காதல தலை வரைக்கும் இழுத்து மாட்டுறது, பல பேர்கள்ல நகைகள்லாம் உண்டு. அலங்காரத்தையும் தாண்டி அது ஒரு செக்யூரிட்டிக்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு காது மூக்குல அள்ளி போட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அதுவே 2-3 லட்சம் ரூபா வரும்ல இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு, அவங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி இருக்குமே என்ற அடிப்படையில தான் இதை வச்சாத்தான் அப்படி போட்டுதான் புருஷன் வாங்க முடியும். மூக்குல 2 ஓட்டை போட்டு என்ன செய்வான், அதுல என்ன மாட்டுவான், காதுல ஓட்டுறதா என்ன செய்வான், அதுக்கெல்லாம் கேட்கலாம், கணவன் கேட்கலாம் என்கிற அந்த காசாசையும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது. அந்த காது மூக்க விடாப்படியா செய்யற காரணம் என்ன, அது காது மூக்கெல்லாம் போடணுமா, வளையல வாங்கி போட்டுக்கிறீங்களே, அடுக்குங்க யார் வேணான்றது, வீட்டுக்குள்ள அடிக்கிட்டுறீங்க, கழுத்துல வாங்கி செய்ய போடுங்க, ஏன் அலங்காரம் பண்ணுவதற்கு சொத்து நகை வாங்க வேணான்னு சொல்லல,
நகை வேணும்னா என்ன செய்ய மோதிரம் போட உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, அது கூட வெளியே வரும்போது கழட்டிட்டு தான் வரணும். ஆனா அந்நிய ஆண்களுக்கு வரும்பொழுது நீங்க அலங்காரத்தை காட்டக்கூடாது இல்லையா, வெளி உலகத்துக்கு வரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது போட்டுக்கொள்ள இலைகள் போட்டுக்கொள்ளலாம், அதுவும் அந்நிய ஆண்களுக்கு தெரியற மாதிரி இருக்குமே. அதனால பெண்ணு செய்யணும் பட்டன் போட்டு மூடிக்கிட்டு என்ன தெரியாம போயிடும் வெளியே வரும்போது. அந்த அலங்காரங்கிற ஒரு வகையில நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே, ஆனால் இதெல்லாம் கவனிச்சு பார்க்கல. இந்த காது மூக்குங்கிறது பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு பழக்கம், எப்படியும் நம்ம சமுதாயத்தில் நுழைஞ்சு போச்சே தவிர மார்க்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது சைத்தானுடைய வேலை தான், எல்லாரும் போல்டா விட்டுறணும். அதை விட்டு பழகிட்டோம்னு சொன்னா அது போக இன்னொரு இருக்குதுங்க. இந்த காது மூக்களை தொங்க போட்டிருக்காங்கல்ல பிள்ளைய, சின்ன பிள்ளைய வச்சுக்கிற தாய்மார்களா இருந்தா குடிச்சு இழுத்துச்சின்னு வைங்க, ஒரு வாரத்துக்கு அந்த வழி தாங்க முடியாது. காதுல நகை போட்டிருக்கும் போது இப்படி இழுத்துச்சுன்னு வைங்க, அந்த ஓட்ட இருக்கும்ல அதெல்லாம் புண்ணா போயிரும்ல, அதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அன்னீசியா இருக்கும், இயற்கையாக அவங்களுக்கு செயல்பட முடியாது. அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இடைஞ்சலும் கஷ்டம் தான் என்ன பிரச்சனையா இருக்கிறது. அதெல்லாம் கவனிச்சு கொண்டு விட்டு விடுவது நல்லது.